ஜோலார்பேட்டையிலிருந்து பர்கூர் வரை மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து இயக்கம் சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்து ஜோலார்பேட்டையில் கூடிய விரைவில் பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என பேச்சு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து நாற்றம்பள்ளி புத்துக்கோயில் வழியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வரை செல்லும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்தை திமுக மாவட்ட செயலாளரும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான தேவராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அப்போது அவர் கூறுகையில், இதே இடத்தில் தேர்தலுக்கு முன்பு திருப்பத்தூர் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேரை முதல்வர் அறிமுகப்படுத்தி நலத்திட்ட உதவிகள் குறித்து பேசினார். அதை நிறைவேற்றும் வகையில் நாங்கள் தற்போது செயல்பட்டு வருகிறோம். தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல ஜோலார்பேட்டையில் பேருந்து நிலையம் உருவாக சரியான இடத்தையும் வழித்தடங்களையும் ஆராய்ந்து அமைச்சரிடம் பேசி விரைவில் பேருந்து நிலையத்தை உருவாக்கி தருவோம் என்று கூறினார். அப்போது ஜோலார்பேட்டையிலிருந்து பர்கூர் செல்லும் பேருந்தை பச்சை கொடி அசைத்து துவக்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் பின்பு பேருந்தின் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து பேருந்தை இயக்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் வில்சன் சவுந்தரராஜ், வட்டாட்சியர் சிவப்பிரகாசம், முன்னாள் மாவட்ட செயலாளர் முத்தமிழ் செல்வி மற்றும் கழக பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதே நேரங்களில் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னையெல்லாம் அன்றைக்கு 4 வேட்பாளர்களை நிறுத்தி அறிமுகம் செய்து இந்த பகுதியில் இந்த நான் பேசிய இடத்திற்கே ஒரு பேருந்துக்கு ஒரு பஸ் நிலைமையே இல்லாத இந்த கண்டிப்பாக நிச்சயமாக என்னுடைய காலத்தில் இதற்கு அமைச்சரிடம் எடுத்துச் சொல்லியிருக்கிறேன். அதுக்குரிய வழித்தடங்களை கண்டுபிடிச்சு எங்க பஸ் நிலை அமைக்க வேண்டும் என்று அதுக்குரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுப்பேன். அந்த பஸ் நிலையம் உடனடியாக இந்த பகுதிகளுக்கு தேங்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கோயில் புத்துக்கோயில் நாற்றம்பள்ளி, நாற்றம்பள்ளி விளக்கலாற்று, விளக்கலாற்று இந்த பருவம் அங்கே அங்க 9:30 செல்ல வேண்டும். மீண்டும் 3 மூலையமுக்காவுக்கு அங்கிருந்து திரும்பி பிள்ளைகளை எல்லாம் இந்த ஜங்ஷனுக்கு திரும்பி வருவதற்கு ஒரு 4-5 மணி ஆகும். அந்த வழித்தடங்களை இன்றைக்கு விட்டிருக்கிறோம். இது பயன்பெற்று நம்முடைய மாணவர்கள் படித்து அவருடைய கல்வித்தரங்களை எல்லாம் இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.